வணக்கம். தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 5வது முறையாக நாடாளுமன்றத்தில் இன்று நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். இந்த நிதிநிலை அறிக்கையானது பசுமை வளர்ச்சி, இளைஞர்களின் ஆற்றல், நிதித்துறை ஆற்றல், கடைசி நிலை வரை வளர்ச்சி, கட்டமைப்பு மேம்பாடு, தேசத்தின் வளங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட அம்சங்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கான வலிமையான அடித்தளமாக இந்த நிதிநிலை அறிக்கை அமையும் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதிய வருமான வரி நடைமுறையில் வருமான வரி விலக்கு உச்சவரம்பானது 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இதன் மூலம் ஆண்டுக்கு 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்கள் எந்தவித வருமான வரியும் செலுத்த தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. பழைய வருமான வரி நடைமுறையில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பானது 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தவிர நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களாவன பான் கார்டு இனி பொது அடையாள அட்டையாக அறிவிக்கப்படுகிறது, சிகரெட்டுகள் மீதான இறக்குமதி வரி அதிகரிப்பால் இதன் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது, தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் ஆகியவற்றிற்கான இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் இவற்றின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது, டிவி, செல்போன்களின் உதிரிப்பாக தயாரிப்பு இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளதால் இவற்றின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது, சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான தேசிய டிஜிட்டல் நூலகம் அமைக்கப்பட உள்ளது, வேளாண் துறைக்கு கடன் வழங்குவதற்கான இலக்கானது 20 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது, கர்நாடகத்தில் பாசனம் மற்றும் குடிநீர் திட்டங்களை மேம்படுத்த 5000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, ரயில்வே திட்டங்களுக்கு 2,40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, 7.5% வட்டியில் பெண்களுக்கு புதிய சேமிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக KS தென்னரசுவை எடப்பாடி பழனிசாமி தரப்பு காலை அறிவித்தது. இதைத் தொடர்ந்து இடைத்தேர்தலில் தங்கள் தரப்பு வேட்பாளராக செந்தில் முருகனை ஓ பன்னீர்செல்வம் மாலை அறிவித்தார். இடைத்தேர்தல் விவகாரத்தில் தங்கள் தரப்பு நிலைப்பாட்டிற்கு காத்திருக்குமாறு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய டெஸ்ட் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள அஜின்கியா ரஹானே இங்கிலாந்து கவுண்டி சாம்பியன்ஷிப் கிரிக்கெட்டில் விளையாட உள்ளார். கடைசியாக 2022 ஜனவரியில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஆட்டத்தில் விளையாடிய ரஹானாவிற்கு கடந்த ஓராண்டாக இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் விஜயின் 67வது திரைப்படத்தில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் த்ரிஷா கூட்டணி மீண்டும் இணைந்துள்ளது. ஏற்கனவே இந்த படத்தில் கௌதம் வாசுதேவ், அர்ஜுன், மன்சூர் அலிகான், சாண்டி, பிரியா ஆனந்த் உள்ளிட்டோர் நடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவும் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தினமணி.com இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.